கல்வாரி லெந்து கால தியானங்கள் கத்துடைய பரிசுத்தாபம் மையப்படுவதாக இந்த அருமையான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த நல்ல கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வாய்ப்பு அளித்த ஐஆம் டிவி நிறுவனத்துக்காகவும் அதில் அதில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் இது முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள் லெந்து நாட்கள் என்று சொல்கிறார்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய தேவனுடைய தியாகத்தை அவர் செய்த அர்ப்பணிப்பை நினைவுகூர்வனமாக தினந்தோறும் உபவாசித்து ஜெபிக்கிற காரியங்களும் உண்டு அந்த வகையிலே இந்த நாட்களிலே உதவி வரும் கண்மலை என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் முதலாவது நாம் ஜெபிக்கலாம் மகா இறக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே உம்முடைய குமார்நாக இயேசு கிறிசுவிய நாமத்தினால் வருகிறோம் பரிசுத்த ஆவியானவரே ம கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயாமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வேலையில் கத்திர எங்களோடு கூட பேசுவீராகும் உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் இந்த வார்த்தையினாலே எங்களை ஆசிர்வதியும் அற்புதங்களை செய்யுங்க உம்முடைய நாமத்தை மேம்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நேரத்தில் ஒரு வேத பகுதியை நாம் போ கேட்க கேட்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் முதலாவது வசனமும் ரெண்டாவது வசனமும் சொல்ல சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் இந்த நாளிலே நமக்கு ஒத்தாசை வருகிற பருவதம் நமக்கு உதவி செய்கிற செய்கிற பருவதம் உதவி செய்கிற கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாளிலே நாம் நினைவுகூர்ந்து அந்த உதவிகள் எப்படிப்பட்டவைகள் அந்த உதவிகள் எப்படிப்பட்ட உதவிகளை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து கொஞ்சம் நேரம் தேவடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் கத்திரஸ் தோதிரம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஒத்தாசை உதவி தயவு இரக்கம் எனக்கு ஒத்தாசை வருகிற இடத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை உதவி இல்லாமல் வாழ்வது மிக கடினம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற போது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகதியமாய் விற் அப்போ மனுஷனுடைய தயவு ஒருவருக்கொருவர் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது அந்த தயவு மனுஷ தயவு ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவி செய்யக்கூடிய தயவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை இல்லாமல் இயேசு கிறிஸ்டுடைய உதவி இல்லாமல் நமக்கு கிடைப்பது மிக கடினமான ஒரு காரியம் அவர் உதவி இல்லாமல் கிடைக்கிற நன்மைகளும் உண்டு அது சத்துரு கொண்டு வருகிற உதவிகள் அந்த உதவி நமக்கு வேதனைகளை கொண்டு வரும் கண்ணீரை கொண்டு வரும் ஆனால் தேவனிடத்தில் வருந்து வருகிற உதவியும் ஒத்தாசையும் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் யோவான் பத்து பத்து சொல்லுகிறது திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்லுகிறார் அப்போ ஆண்டவரை ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற உதவி செய்கிற ஒத்தாசையானது நமக்கு ஜீவனை கொடுப்பதாகவும் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறதாகவும் இருக்கிறதா இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உடாகட்டும் சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நீர் கொடுக்க அவைகள் பெற்றுக்கொள்ளும் நீர் கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் கடலில் இருக்கிற திமிங்களுக்கு கூட திமிங்கலங்களுக்கு கூட தேவன் கொடுத்தாதான் அதுக்கு ஆகாரம் உண்டாகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார் அப்போது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தேவடைய தேவனுடைய ஒத்தாசையும் உதவும் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்வது மிக கடினம் வாழ முடியாது கத்தூர் ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி நான்கு அஞ்சு சொல்லுகிறது அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார் அவர் முகத்தை பார்க்காமல் நமக்கு பிரகாசம் இல்லை கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற விதத்தில் வாசிக்கிறோம் உதவி நமக்கு மிக மிக அவசியம் யாரிடத்துலேருந்து மனிதர்களிடத்திலேருந்து அந்த மனித ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் ஆணையிட்டால் தான் நமக்கு ஒத்தாசை வரும் உதவி வரும் இப்படி ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் சரியாக நினைவு நினைவு இருக்குனால் ரெண்டாயிரத்தி நான்காம் வருடத்தில் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் அந்த நாட்களிலே கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியர் செய்யும்படியாகி போயிருந்தேன் அங்கே ஒரு மூன்று மாதம் ஒரு ரூம் எடுத்து தங்கி ஊழியர் செய்து கொண்டிருந்தேன் அப்போது நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் ஒரு ஒரு அறையை எடுத்து அங்கே தங்கிய அந்த ஒரு கிராமத்தில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருடைய அறிமுகமும் எனக்கு கிடையாது நான் ரூமில் நானாக சமைத்து சாப்பிட்டு கொண்டு அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன் அப்படி கொஞ்சம் நாட்கள் ஒரு மாதம் அப்படியே கடந்து போனது அப்படி ஒரு சில குடும்பங்களில் பழக ஆரம்பித்தேன் அப்போ ஒரு குடும்பத்தார் எனக்கு பழக பழக்கம் ஏற்பட்டது அந்த இடத்துல ஒரு சிறுவர் ஊழியத்தை துவங்கி நடத்த ஆரம்பித்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நானாக சமையல் செய்து சாப்பிட்றதுனாலே மண்ணெண்ணெய் ஸ்டவ் நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் ஸ்டவ் அதில் மண்ணெண்ணெய் ஊற்றினா தான் சமையல் பண்ண முடியும் அப்போது இரவில் மண்ணெண்ணெய் காலி ஆயிடுச்சு மண்ணெண்ணெய் இருந்தால் தான் எனக்கு ஆகாரம் எதாவது செய்து சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிறேன் எனக்கு அந்த ஒரு குடும்பத்தை தவிர அந்த ஊரில் வேறு யாரும் தெரியாது ஆனால் அவர்களுக்கு என்னுடைய தேவை என்பது அவர்களுக்கு தெரியாது நான் ஆண் இரவு ஒரு பத்து மணி இருக்கும் ஆண்டர் சமூகத்தில் மன்றாடி அந்த அறையில் கண்களை மூடி முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு பசிக்கிறது மன்னனை இல்லைப்பா இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி இது ஒரு ஆச்சரியமான காரியம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறேன் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்படியே அசந்து தூங்க போகிற நேரத்தில் கதவை ச தட்டுகிற சத்தம் கேட்டு என்னுடைய கதவை தட்டுக்கிற சத்தம் கேட்டது அவை திறந்து பார்த்தா நான் எந்த குடும்பத்தாரோட பழகினோ அந்த குடும்பத்திலேருந்து ஒரு சகோதரன் வாசலில் கையில் மன்னனை கேனோடு வந்து நிற்கிறார் எனக்கு பார்த்து ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய காரியம் எனக்கு மண்ணெண்ணெய் தேவை என்பது எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இரவில் வேறு யாருக்கும் தெரியாது ஆனால் வந்து நின்ற சகோதரன் கையில் என்ன இருக்குது மன்னெண்ண கேனை இருக்குது உடனே என்ன சகோதரான்னு சொல்லி கேட்டேன் இல்லை எங்கள் அம்மா இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்தார் இரவில் பன்னெண்டு மணிக்கு அதை வாங்கி வைத்து விட்டு அவர் அனுப்பி வைத்து விட்டு சமையல் பண்ணி கூட சாப்பிட எனக்கு மனசு போகலை அந்த கேனை தூக்கி ஓரமாக வச்சிட்டு அப்படியே குப்புற விழுந்த ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராண்டவர் ஒரு தனிப்பட்ட காரியத்தில் உமக்கும் எனக்கும் தெரிந்திருக்கிற இந்த காரியத்தில் இன்னது தேவை என்பதை நீர் உணர்ந்து எனக்கு உதவி செய்தீரே எனக்கு உதவி செய்கிற கண்மளையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவைகளை அவர் இருக்கிறார் நம்முடைய உள்ளந்தரிங்களை அவர் தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறபடினால்தான் நமக்கு ஒத்தாசை வரும் பருவதம் இந்த உலகத்தில் அவரை தவிர ஒரு வருமே கிடையாது ஊழியத்தின் பாதையில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களில் நமக்கு ஒத்தாசைகள் உதவிகள் தேவைப்படும் சுத்திரம் உடன் ஊழியம் செய்வதற்கு குடும்பத்துடைய தேவைகளை சந்திப்பதற்கு பிள்ளையுடைய படிப்பு தேவைகளை சந்திப்பதற்கு திடீரென்று வருகிற வியாதி போ போராட்டத்தில் உதவி உதவி செய்வதற்கு அவ்வப்போது நமக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும் அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டொரு நோக்கு கூப்பிடும்போது தேவன் யாரை கொண்டாவது எப்படியாவது அந்த தேவைகளை சந்தித்து அந்த காரியங்களை நிறைவேற்றி நான் இன்னும் ஈரோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவ்வப்போது தேவன் நமக்கு நினைவு நினைவுபடுத்துவதை பார்க்க முடியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் இருபத்தி நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டிருந்தார் உபத்திரப்படுகிறனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் நாம் இந்த உலகத்தில் உபத்திரப்படுகிற போது நாம் படுகிற உபத்திரத்தை நம்முடைய சக மனிதர்கள் சக உறவினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் பார்த்து நம்மை அற்பமாக எண்ணுவார்கள் நம்மை ஒரு ஒரு இலக்காரமாக நம்மை நினைப்பார்கள் ரெண்டாயிர ரெண்டாயிரம் வருஷத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா கடன்காரனாக இருந்தபோது இயேசு அறியாத நாட்களிலே என்ன செய்வது தெரியா தெரியாமல் தகைத்து கொண்ட நாட்களிலே எந்த இடத்துலேருந்தாவது எனக்கு உதவி கிடைக்காதா நம்முடைய உறவினர்கள் சொந்தங்க வந்து யாராவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா இந்த கடன் பச்சையிலேருந்து என்னை விடு விடுதலை ஆய்க்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் உதவி கேட்காத இடமே இல்லை எல்லா இடத்துலையும் உதவி கேட்டேன் ஆனால் ஒருவராகி எனக்கு உதவி செய்ய வரவில்லை அந்த நேரத்தில் அவர்கள் என்னை அறுவருப்பாய் பார்த்தார்கள் என்னை என் நேரே கூட பயப்படுறார்கள் ஏன் சொன்னால் இவன் ஏதாவது உதவி கேட்பான்னு சொல்லி எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே அதுதான் உலகம் அதுதான் மனித இயல்பும் கூட ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட உபத்திரத்தின் வழியாய் கடன் பிரச்சனை உபத்திரத்தின் வழியாய் வியாதியின் உபத்திரத்தின் வழியாய் அல்லது பலவிதமான கஷ்டங்களினுடைய விபத்திரத்தின் வழியாய் நாம் போகும்போது உலகம் அற்பமாய் நினைக்கலாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அற்பமாய் நினைக்கலாம் ஏன் நம்முடைய சொந்த இரத்த பந்தங்களே கூட நம்மை அற்பமாய் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை அற்பமாய் நினைக்கவே மாட்டார் அவருடைய பார்வையிலே நீங்கள் நானும் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம் ஆனபடினாலே அவருடைய பிள்ளையாய் நாம் இருப்பதினாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பை அவர் கொடுத்தபடினாலே அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிற காரத்தினாலே இயேசு சுவாமி ஒரு நாளும் அற்பமாக எண்ணுவதே கிடையாது உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் நம்மை பார்த்து ஒரு நாளும் அவர் அறிவிப்பது கிடையாது தம்முடைய முகத்தை நமக்கு அவன் மறைக்காமலும் தேவன் நமக்கு நம்ம சத்தத்துக்கு கேட்டள்ளி அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் கத்தரிஸ்தோதிரம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்யக்கூடிய கண்மலை அவர் மாத்திரம்தான் தான் அந்த கண்மலை எத்தனை விதங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் தெரியுமா முதலாவதாக உபாமபசம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது அவர் நம்மை ஜெனிப்பித்த கண்மலையாம் இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்த நம் உயிர் நம் தாயின் கருவிலே உருவாவதற்கு காரணமாயிருந்த கண்மலை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உதவி செய்கிற கண்மலை உதவி வருகிற கண்மலை அவர் மாத்திரம்தான் அவர்தான் இந்த பூமியிலே உங்களை என்னையும் ஜெலிப்பித்தவர் தாயின் கருவிலே உருவாக்கினவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒம்பது பதினாறில் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி நம்முடைய தாயின் கருவிலே உருவாகும்னே பார்க்கிறவர் அவர் மாத்திரம் தான் அவர்தான் நம்மை உருவாக்குகிறவர் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே அவருடைய சார்பிலே நாம் விழுந்து விடுகிறோம் கத்திரிஸ்தோதிரம் என அவருடைய பிள்ளைகளே அவர் நம்மை ஜெனிப்பித்த கண்மலையாயிருக்கிறார் இரண்டாவதாக சங்கீதம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஆறில் அவர் நமக்கு ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் இன்றைக்கு கத்துடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு உதவி செய்தவர் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து எங்கேயோ பிறந்தேன் நான் எங்கேயோ வாழ்ந்தேன் எப்படியோ வாழ்ந்தேன் என்னுடைய முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நான் இயேசுவை அறியவில்லை ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக மாற்றினார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டபடி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அழைத்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் நம்மை கத்திரசோதரம் அந்த கண்மலை ரட்சிப்பின் கண்மலை ஏசு கிறிஸ்துதான் அந்த கண்மலை அது மாத்திரமல்ல சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஏழு சொல்லுகிறது அவர் நமக்கு பலனான கண்மலை பலனான கண்மலை பல நேரங்களில் நம் பலவீனப்படுகிறோம் பலனை இழந்து போகிறோம் சோர்வடைந்து விடுகிறோம் சரீரத்தில் சோர்வடைந்து விடு மனதளவில் சோர்வடைந்து விடுகிறோம் ஆத்மாவிலே சோர்ந்து விடுகிறோம் அந்த நேற்க அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பலப்படுத்துகிற கண்மலையாக இருக்கிறார் பவுல் சொன்னார் என் பலவீனத்தில் உன் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி நம்ம பலவீனப்பட்ட நேரத்தில் நமக்கு பலன் தருகிற கண்மலையாக ஆண்டவராக இயேசு கிறிசு நம்மோடு கூட இருக்கிறார் கத்துர் அது மாத்திரமல்ல சங்கீதம் எழுவத்தொன்று மூணு சொல்லுகிறது நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் உதவி செய்கிற இருக்கிறான் எந்த நேரத்திலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த நேரத்திலும் முழங்கால் படியிட்டு அவர் சமூகத்தை தேடும்போது எந்த நேரத்திலும் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையாய் ஆண்டவராக இயேசு கிறிசு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அவர் இருக்கிறார் இரவும் பகலும் எந்த நேரம் அவரை தேடக்கூடிய கிருபை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் வேதம் கத்திர ஸ்தோத்திரம் இரவும் பகலும் தமிழ்நோக்கு கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் செய்வார் என்று லூக்கா பதினெட்டாம் பதினெட்டு ஏழு சொல்லுகிறார் இரவும் பகலும் எந்த நேரத்திலும் தேடக்கூடிய கிருபை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் எந்த நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் கூடிய கிருபை நம்ம கொடுத்துருக்கிறார் இத்தனை மணிக்கு தான் போகணும் இந்த நேரத்தில் தான் போகணும் காலையில் போகணும் சாயந்தரம் போகணும் அப்படிங்கிற எந்த கணக்கும் கிடையாது நாம் எந்த நேரத்திலும் தேடக்கூடிய வந்தடையக்கூடிய கண்மலை ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவைத்தான் நீங்களும் நானும் எந்த நாட்களில் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் நமக்கு ஒத்தாசை தருகிற கண்மலை உதவி செய்கிற கண்மலை அவர் மாத்திரமாம் சங்கீதம் ப எண்பத்தொன்று பதினாறு சொல்கிறது நம்மை திருப்தியாக்குகிற கண்மலை தேன்ம கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவார் எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் சுத்திரம் திருப்தி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை திருப்தியாக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அவர் மாத்திரம் தான் கத்துரு ஸ்தோத்திரம் அவர் தான் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறவர் அவர்தான் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் தேவைகளை சந்திக்கிறவர் சுதிரம் அது மாத்திரமல்ல ஒன்று குறந்திய பத்து நான்கு சொல்லுகிற அவர் ஞான கண்மலை நமக்கு உதவி செய்யக்கூடிய ஞான கண்மலையாக இயேசு இருக்கிறார் சுதந்திரம் பல நேரங்களில் ஒரு முக்கியமான நே வேலைகளில் நம்ம அறிவீனமாக புத்தீனமான பல காரியங்களை செய்து விடுகிறோம் அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் நமக்கு அதை உணர்த்தி வித்து இந்த காரியத்தை இப்படி இப்படி செய்வது தவறு என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாய் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் அறிவை கொடுக்கிறவராயிருக்கிறார் கத்தூர் சோதுரம் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கரம் எடுத்துகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வழி வழியை காட்டுவேன் உண்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆலோசனை கத்தராக ஞானக் கண்மலையாக நம் வாழ்வில் எப்போதும் அவர் இருக்கிறார் கத்துர் ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல அவர் நமக்கு நித்திய கண்மலையாயிருக்கிறாராம் ஏசியாவின் புஸ்தகத்தில் இருபத்தரா இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்தால் நித்திய கண்மலை நித்திய கண்மலை அவரே நமக்கு நித்திய இருக்கிறார் கத்தூர் ஸ்தோத்திரம் நித்திய கண்மலை என்று சொன்னால் நித்திய ஜீவனை கொடுக்கிற கண்மலை இந்த உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு ஐமேன் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார் நமக்கு நித்திய கண்மலையாக ஆண்டவராக இயேசு கரிசி இருக்கிறார் எனக்கு ஒத்தாசை தரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிருக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் சாதாரண இருந்த அல்ல இந்த பூமியை படைத்தவர் வானத்தை படைத்தவர் அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அவர் அருளி செய்கிறதை நாம் பார்க்க முடியும் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் குடும்பத்திலும் அநேக ஒத்தாசைகளை அற்புதமான ஒத்தாசைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் அதான் வேதம் சொல்வது கத்தன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் ஸ்தோத்ரம் என் குடும்பத்திலே ஊழியத்தில் விசுவாசியல் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை உதவிகளை தேவன் செய்திருக்கிறார் கத்தூர் ஸ்தோத்ரம் சபையில் ஒரு சகோதரி திருமணமாகி இரண்டு வருடங்கள் குழந்த இல்லை மிகுந்த வேதனையோடு இருந்தாள் ஆண்டவரிடத்தில் அவள் பொருத்தனை பண்ணினாள் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஜனவரி மாதம் இரவில் நடக்கிற ப்ரேயரில் வந்து ஆண்டவரே அடுத்த வருஷம் நான் இந்த முதல் வருஷம் ஆராதனையில் புது வருஷ ஆராதனையில் கலந்து கொள்ள வரும்போது என் கையில் குழந்தையோடு வர வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனிடத்தில் வேண்டிக்கொண்டார் கொண்டாள் கத்துருஸ்தோதிடம் அவள் வேண்டிக் கொண்டதை பரலோக தேவன் கேட்டு அவளுக்கு ஒத்தாசை அனுப்பி இந்த வருஷம் புது வருஷம் ஆராதனைக்கு அந்த மகள் வரும்போது கையிலே ஒரு அழகான ஆண் குழந்தையோடு வருவதற்கு தேவன் கிருவை செய்தார் கத்திரு ஸ்தோத்திரம் பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நன்மை செய்யக்கூடிய தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் எப்போதும் இருக்கிறோம் எப்போதும் அவரை இருக்கிறோம் எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது கத்திரிசோதரம் அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் அலுவயா ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்த முடியும் எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாகட்டும் கற்று சோதரம் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்யக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிரம் தாயின் கருவில் இந்த இருந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு எப்போதும் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் முடியாது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் நம்மை மரண பரிந்தியம் நடத்துவார் என்ற வாக்கின்படி நம்மை மரண பரிந்தியம் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்தலாமா அவர் நன்றியோடு துதிக்கலாமா கத்திரி ஸ்தோதிரம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக இருக்கிற கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்தில் ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாமா அல்லுவியாம் மரப்பேனோ உமது அன்பை நான் மரப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரேம் ஆராதனை என் துணையாலரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையால ரேம் ஆராதனை நீரென்மேல் வைத்த உம்கிருவயினால் நிருமூலமாகாமல் காத்தீரையாம் நீர் என் மேல் வைத்த உம்கிருபயினால் நிருமூலமாகாமல் காத்தீரையாம் கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றி நீரையாம் கனிவாக என்னை நீர் தேற்றி நீரையாம் மரப்பே அன்பை நான் மரப்பே அது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே മണ്ടിയും പാദത്തിലേം എവിനേസരേ ആരാധനം എൻ തുണയേം ആരാധനെ ഇരുളെൻ്റെ സൂന്തേലേ വലി ഒ അറിയാമൽ തവിക്കയിലേം இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையாம் மரப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா உமது அன்பை நான் உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையால ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையால ஆராதனை நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எபினேசராய் நம் வாழ்வில் எப்போதும் அவர் இருக்கிறார் என கண்பான தேவடைய பிள்ளைகளே எந்த நேரத்திலும் எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உதவி செய்வதற்கு இருக்கிறார் நமக்கு ஒத்தாசை செய்வதற்கு இருக்கிறார் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமை படைத்தவர் மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் எந்த உதவியும் செய்யக்கூடிய மகிமையும் வல்லமை படைத்தவர் ஆண்டவாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே சுதிரம் அவர் மாத்திரமே நம்ம வாழ்க்கையில் ஒத்தாசை செய்ய முடியுமே தவிர வேறு ஒருவராலும் நமக்கு நல்ல ஒத்தாசனையை நல்ல உதவியை செய்ய முடியாது சூத்ரம் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் நீ நீ வேண்டிக் கொள்வதை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு உதவியானாலும் அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையிலே நமக்கு நிறைவேறும் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரம் மகா இறக்கமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் பரிசு தாபியானவரே மக்கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தெடுத்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிற போதெல்லாம் நேர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர் நான் ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியத்தையெல்லாம் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோமோ எல்லா காரியத்திலும் நீர் உதவி செய்ய இருக்கிறீர் ஆண்ட வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ உதவிகளை நீர் ஆண்டவரே சுதரம் கேட்காமலே போய் செய்கிற தேவன் ஆண்டவரே கத்திரு ஸ்தோத்திரமையா அப்படிப்பட்ட தெய்வனை நாங்கள் ஆராதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட தெய்வம் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நீர் எப்போது எங்களுக்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா ஒத்தாசைகளும் உதவிகளையும் ஆண்டவரே அவர்கள் கேட்கும் போதெல்லாம் நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற வாக்கின்படி நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வருத்தப்பட்டு வார சுமக்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருடைய காரியத்திலும் நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்தி உய் துதிக்கிற ராஜாமா ஸ்ஸ்தோதி இந்த வார்த்தைகளை ஆசிர்வத் தந்தபடினாலும் கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன் நன்றியோடு உய் துதிக்கிற ராஜா தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசிர்வதீங்க அண்டவரை மீண்டுமாய் மா நன்றி செலுத்துகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான அண்டவரை இந்த ஐயாம் டிவி நிறுவனத்துக்காக ஸ்தோதிரம் தொடர்ந்து இந்த டிவி சேனலை ஆசிர்வதிங்க பெருகப்பண்ணுங்க அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க ஆண்டவரே அற்புதங்களை செய்யும் இங்கே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதியும் சோதரம் அதை இயக்குற இயக்குநரை கத்திர ஆசிர்வதிங்க கத்திரை பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா முடி நாமத்தை மேம்படுத்துங்க ஏசுக்கு ரெஸ் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ